அது ஒரு பெரிய வரலாறு. வரலாற்றில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கப்புறம் பெருங்காமநல்லூரில் போயிட்டு எல்லா ஆண்களையும் வந்து முன்னறிவிப்பு செய்து மந்தைக்கு வா வந்து நில்லு அப்படின்னு கூப்பிடுறான் வெள்ளக்காரன் வெள்ளக்காரர் காவலர்கள். நீங்கள் வரலாற்றை தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கிகள் என அருமை பெற்றோர்கள். ஜாலியன் வாலாபாக்கு படுகொலை சென்ட்ரல் டயர் சுட சொல்லுவான் என்று தெரியாது, சுடுவான் என்று தெரியாது, தெரியாமல் மக்கள் கூடினார்கள் சுட்டான். ஆனால் பெருங்காமநல்லூரில் அவன் சுடுவான் என்று தெரியும். இது ரொம்ப கவனிச்சுக்கணும். ஏன் வரலாற்றில் மறக்கப்பட்ட இனம்ங்கிற நம்மளை மறைச்சிட்டான். உங்கள் மகன் வரும்போது பெருங்காமநல்லூர் வரலாறு பதிவு பண்ணும், அது ஜாலியன் வாலாவாக்கை விடாதான் புரட்சிகர போராட்டம் என்று பதிவாகும். அதுல எல்லா பெரியவர்கள் சிறியவர்கள்லாம் வால் வேல்கம்பு அருவா தூக்கி கொண்டு கோயில் குளம் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பதுங்கி இருக்காங்க. ஒரு ஆலமரம் எழுதுனவன் என் தம்பி இருக்கான் வந்தியத்தேவன், கல்லர் வரலாறு படிங்க, என் தம்பி எழுதியிருக்கான். ஆலமரத்து நிழல் முன்னாடி ஒரு பெரிய கோடை போட்டு வெத்தலையை நல்லா செவக்க செவக்க மென்னு வெத்தலை எச்சி அந்த கோடு கூட துப்பிச்சிருந்தான் நம்மால். ஏன் தெரியுமா? இதை தாண்டி வந்தீங்கன்னா இதே மாதிரி நீ ரத்தம் திஞ்சு சாவாயடா என்று எச்சரிக்கை கொடுத்தான். பாருங்க, அவன்தான் வெறும் துப்பாக்கி எடுத்து வேலையும் அருவாலையும் வைத்துக் கொண்டு போரிட்ட மக்கள் நம்முடைய மக்கள், பெருங்காமநல்லூர் மக்கள். 20 பேருக்கு மேற்பட்ட மான மறவர்கள் அங்கே வீர மரணத்தை தழுவினார்கள். அதுல மாயக்காவும் ஒன்று தங்கச்சி சொன்னாங்கல்ல, தாத்தா இருந்திருந்தால் மாயக்கா பேர்ல மகளிருக்கு கல்லூரி கட்டியிருப்பார், ஆனால் பேரன் வந்து நான் கட்டுவேன், உறுதியா கட்டுவேன். எங்க கட்டுவேன்? பெருங்காமநல்லூர்லயே கட்டுவேன், பெருங்காமநல்லூர்லயே கட்டுவேன். நிறைய பேர் நான் சொல்றது நம்புறது இல்ல, நம்ப மாட்டான். எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தூர் வந்து பாலை விப்பது போல ஒரு நாள் தண்ணீரை விப்பார்கள், புறாக்கள் கூடு கட்டி வழுவது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள், நகர்ப்புறங்களில் வாழுகிற மக்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக விற்பார்கள். எவனாவது அவர் பேசும்போது நம்பியிருப்பான் நினைக்கிறேன். இன்னைக்கு நீ தண்ணீரை போத்தல குடிக்கும்போது என் தாத்தா ஒரு தடவை நினைச்சுக்க, இன்னைக்கு பிளாட்ஸ் அடுக்ககம் இருக்குல்ல அதை பார்க்கும்போது ஆமா தாத்தா சொன்னது நடந்துச்சு நடந்துச்சு. எங்க பார்த்தாலும் நெல் முளைக்க வேண்டிய இடத்துல கல்லு முளைச்சிருக்கு, வீட்டு மனைகள் பிளாட்ஸ். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கால ஞானம். காலத்தை முன்பே கணித்து சொன்ன ஞானி நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவருடைய பேரை நான் இன்னைக்கு சொல்றேன். இதெல்லாம் நடக்கும், நீ நம்பல, நடக்கும், நடத்தி காட்டுவேன், நானே நடத்தி காட்டுவேன். அது கவனிச்சுக்கி அதுல அந்த போராட்டம் குற்றப்பரம்பரை சட்டத்தை எடுத்து கடும் போராட்டம் நடக்குது. அதுல நம்முடைய ரொம்ப பின்னாடி மறவருக்கு போடுறாங்க, கல்லருக்கு முதல்ல போட்டாங்க, ரொம்ப பின்னாடி மறவருக்கு போடுறாங்க. அப்ப நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் படிச்சுட்டு வர்றாங்க, 22 வயசு, ரொம்ப இளம் வயது. ராமநாதபுரத்துல அவங்க போராட்டத்தை தொடங்குறாங்க. இங்க போராடிக்கிட்டு இருந்த இந்த குற்றப்பரம்பு சட்டத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த தலைவரும் தாத்தாவும் வகுப்பு தோழர்கள். என் நண்பன் முத்துராமன் போராடிட்டு இருக்கான், வாங்க போவோம், அங்க போய் கூட்டிட்டு வருவோம் அவன் கூட்டிட்டு வந்து. ஏன்னா அவர் படிச்சவர், ரொம்ப நல்லா படிச்சவர், ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் மிகச்சிறப்பா உரையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற. கூட்டிட்டு வரும்போது தாத்தா பேசிடுறாங்க, நீ தினந்தோறும் போய் காவல் நிலையத்துல இந்த கைரேகைக்கு கைரேகை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கட்ட விரல வெட்டி எரியலாம் என்று சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன் கட்டை விரலை வெட்டி வீசியவன் இந்த கூட்டத்தில் தான் இருக்கான். இந்த கூட்டம் தான் அந்த கூட்டம், வீசி எறிஞ்சிட்டான். பெரும் போராட்டத்தை சந்திச்சு அது தகர்த்தோம். அதுல இந்த கல்லூரி இருக்குல்ல, உசிலம்பட்டியில தேவர் கல்லூரி, நம்ம தாத்தாவுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்க இடம், அங்கதான் நம்மளை ஒரு பட்டி மாதிரி கட்டி 18 வயசுக்கு மேல எல்லாரும் உள்ள இருக்கணும்ட்டு
சங்கிலி போட்டு கால அந்த கண்ட கால நரம்ப வெட்டி வெட்டி விட்டான், தம்சு ஓடிடுவான்ட்டு. எப்படி கொடுமை பாருங்க. கர்ப்பிணி பெண்ணோ கல்யாணமான புது பெண்ணோ யாரா இருந்தாலும் காவல் நிலையத்துல கையில் தூக்கணும். எவ்வளவு பெரிய கொடுமையை இந்த இனத்திற்கு நிகழ்த்திருக்காங்கன்னு பாருங்க வெள்ளைக்காரர்கள். அத நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள் பழனி பாபாங்கிற நம்முடைய அண்ணன், அவரு ரொம்ப சின்ன வயசு, 22 அப்ப அவரு, அவருக்கும் நம்ம தாத்தா மூக்கையத்தவருக்கும் ஈடுபாடற்ற ஒரு உறவு, ரொம்ப ஈடு இணையற்ற உறவு அது, ரொம்ப ஈடுபாட்டான உறவு. படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒல்லியான ஒரு பையன் தாத்தா தோல் மேல கைப்பட்டு படம் எடுத்திருப்பான். ஒரு நாற்காலியில் வந்துட்டு அந்த பழனி பாபாவுடைய இயற்பெயர் வந்து அகமது அலி. பழனி அவர் சொந்த ஊருங்கனால பழனி 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 பழனின்னு தான் தாத்தா அவரை கூப்பிடுவார். அமுகேத்தவர் நம்ம தாத்தா ஒரு நாள் பழனி பாபா என்ற பெயரையே, இன்னைக்கு உலகம் முழுமைக்கும் அழைக்கப்படுகிற அறியப்படுகிற பழனி பாபா என்கிற பெயரையே அவருக்கு சூட்டியவர் நம்முடைய தாத்தா அமுகேத்தவர் தான். அந்த இடத்தை இன்னைக்கு கல்லூரியிருக்க இடத்தை கடந்து போகும்போது தாத்தா பழனி பாபா அண்ணன் சொல்றாங்க, பழனி இந்த இடத்துல தான்ப்பா எங்களை எல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க, நாங்கெல்லாம் இங்கதான்ப்பா கிடந்தோம், இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னவொடனே அவர் கண் கலங்கி போயிட்டு, அப்ப வந்து அவர் வீட்டுல போய் இதை வித்துட்டு 500,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து அந்த இடத்த வாங்கி தாத்தாட்ட கொடுத்து, எந்த இடத்தில் சொன்ன பாருங்க, என் தம்பி கைரேக வைக்க வச்சானோ அதே இடத்துல நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு கையெழுத்து போட வைப்போம் அப்படின்னு கல்லூரி கட்டி படிக்க வச்ச பெருந்தகை நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் அவர்கள். இங்க ஒரு பள்ளிக்கூடம், கமதியில் ஒரு பள்ளிக்கூடம், அவங்க சொன்ன மேல நீளமா நீளமே நீலநல்லூர் அந்த இடத்துல திருநெல்வேலியில கல்லூரி. அது என் தம்பி முத்துப்பாண்டி அது சொல்றான், அது மலையாளிகள் நிர்வாகத்துக்கு போயிடுச்சுன்னு, அது ஒரு அது போச்சு, அதை மீட்டுட்டோம். இப்ப அவங்க இல்லை, அதை போராடி மீட்டுட்டோம். இப்ப நம்ம கிட்டதான் இருக்கு நிர்வாகம். அது நம்முடைய தாத்தா இன்னொரு தாத்தா பொன்னையாத்தவர் பார்த்த வேலை. கல்லூரிக்கு ஆங்கில பேராசிரியராக வந்தது, 2வது கல்யாணம் பண்ணாரு, சிக்கல் ஆயிட்டது. அவர் செத்தவன்னா அவன் அந்த அண்ணன் தம்பி மாமச்சின்னு ஏத்தி நிர்வாகத்தில் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என் தம்பி செந்தில் மலரும் எனக்கு துணை நின்னா நானும் கடுமையா போராடி அதை மாத்திட்ட இப்ப அரசு எடுத்துருச்சு, அதை அரசு எடுத்துக்கிடுச்சு. இதுல என்ன பழனி பாபா பேசியிருப்பாங்க பாருங்க. நான் அந்த இடத்த வாங்கி முக்கியத்துவர் அவர்களுக்கு கொடுத்தேன், அதை வச்சு கல்லூரி கட்டணும், அதாவது நீ அதிக மதிப்பெண் வாங்குறவன் நல்லா படிக்கிறவன்லாம் எவன் கல்லூரி எங்கேயாவது போ, எந்த கல்லூரியாவது படி, படிக்க முடியாத நிறைய குறைஞ்ச மதிப்பெண் வாங்குறேன் படிக்க முடியாத கஷ்டப்படுறவன்லாம் இந்த கல்லூரிக்கு வாடா, இந்த கல்லூரிக்கு வா. இந்த மூணு கல்லூரியிலையும் என் உடன் பிறந்தார்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தங்கும் விடுதி இலவசம், கட்டணம் இலவசம், கட்டணம் இல்லாத கல்வி, அதை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தாத்தா மூக்கையத்தவர் என்பது தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்து எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த தமிழை இல்லாத உம்புறம் பொது தலைவனா அடையாளப்படுத்தப்படுவான், தமிழை எவன் பேருக்கான அவன் சாதி தலைவனா அடிச்சு அதுக்குள்ள திணிக்கப்படுவான். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும், சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உங்கிரகை உயர்ந்தது, உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பே இருகையும் இணைந்துதான் நாம் வணங்குகிறோம். அதனால் மானுட பிறப்பில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, பாகுபாடு பாராட்டக்கூடாது என்று பேசியவன் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள்.